இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருள்மூலமாக வழங்கப்படுகிறது. बाष्पवारी परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसांतकं अरक्कर्களை ஒழித்து சீதையை பெற்றுக் கொடுத்து ராமனையே மீட்டவர் ஆஞ்சனேய சுவாமி. பல ராமர் கோயில்களிலும் ஆஞ்சனேயருக்கு தனி சன்னதி உண்டு. அதோடு இல்லாமல் தனியாகவே ஆஞ்சனேயர் கோயில் கொண்டிருப்பதும் உண்டு. நாம் நிருடாமங்கலத்தை அடைந்து அங்கிருக்கும் வீர ஆஞ்சனேயரை தரிசிக்க போகிறோம். நிருடாமங்கலத்தில் மிகவும் பிரசித்தமானவர் இந்த ஆஞ்சனேயர். நாம் ஏற்கனவே சேவித்த சந்தான ராமசாமி திருக்கோயில் வீதியில் சற்றே தள்ளி இத்திருக்கோயில் உள்ளது. இதோ வீர ஆஞ்சனேயர் சுவாமி வலது கையில் அபயம் கொடுக்கிறார். அஞ்சேல், எந்த பாபத்தை கண்டும் அஞ்ச வேண்டாம். நீங்கள் பக்தி இல்லாமல் இருப்பினும் ராமநாமத்தை கூறினால் பக்தி பெறுவீர்கள் என்று கூறும் அழகிய திருமுக மண்டலம். இடது கையில் சஞ்சீவி பர்வத்தத்தை ஏந்தி உள்ளார். நம் உடலுக்கு ஒரு ஆரோக்கிய கேடு என்றால் மூலிகைகளை சாப்பிடுகிறோம், அரைத்து பூசுகிறோம். ஆனால் ஆஞ்சனேயரே ஒரு மருந்து தானே. அவர் சொல்லும் ராமநாமமே அமிர்தத்துக்கு சமமான ஒரு ஔஷதம், மருந்து தான். சம்சார சாகரத்தை ஒழிக்கும், ராமன் திருவடிகளையே ஓர் மரக்கலமாக பெற்றுக் கொடுக்கும் மருந்து ஆஞ்சநேய சுவாமி. இவரை இங்கு வணங்குவதற்காக ஒரு மரபு கொண்டுள்ளார்கள். மட்டை தேங்காய், உரிக்கப்படாத தேங்காய், அதை இவருக்கு நேர்ந்து கொண்டு பிரார்த்தித்து கட்டி தொங்க விடுகிறார்கள். தங்கள் பிரார்த்தனை பறித்த விற்பாடு ஆஞ்சநேயரை வணங்கி அவருக்கு பிரசாதமோ திருவஞ்சனமோ வடமாலையோ வெண்ணைக்காப்போ சமர்ப்பிக்கிறார்கள். நாம் பெருமானிடத்தில் எத்தனையோ வேண்டி பெறுகிறோம். அதற்கு பதிலுக்கு அவர் என்ன எதிர்பார்க்க போகிறார்? லோகத்துக்கு நல்லது செய், பக்தியை வளர்த்துக்கொள், இனிமேல் வேறதையும் வேண்டாமல் என்னையே வேண்டி பெற்றுக்கொள். அந்த நிலையில்தான் இங்கு ஆஞ்சநேயர் உள்ளார். அவருடைய திருமார்கள் அழுத்தமாக நிறைய வெண்ணெய் சாத்தப்பட்டிருப்பதை தரிசிக்கிறோம். இந்த பெரும் ஆஞ்சநேயருக்கு கீழே சின்ன வடிவத்தில் மற்றொரு ஆஞ்சநேயரும் சிலாரூபமாகவே எழுந்துள்ளார். உற்சவர் என்று சொல்லுவதற்கு பஞ்சலோக விக்கிரகம் இல்லை, ஆனால் கல்லிலேயே சின்ன வடிவத்தில் ஆஞ்சநேய சுவாமி எழுந்துள்ளி உள்ளார். அவசியம் இந்த ஊரில் இருக்கும் அனைவரும் ஏன் மன்னார்குடி, கும்பகோணம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் முதலான எந்த இடத்தில் இருப்பவர்களும் நிருடாமங்கலத்துக்கு வந்து இங்கிருக்கும் ஆஞ்சநேயரை அவசியம் தரிசிக்க வேணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இனி அடுத்து கிஷ்கிந்தா காண்டத்தின் 13வது சர்க்கம். ராமன் சுக்ரீவனை அழைத்துக் கொண்டு கிஷ்கிந்தையை நோக்கி மறுபடியும் செல்லுகிறார். வாலியை சண்டை கடைக்க வேண்டும். இப்போது இருவருக்கு நடுவில் அடையாளம் தெரியும். கஜபுஷ்பிகா மலர் மாலையை சாத்தி கொண்டிருக்கிறான் சுக்ரீவன். அவர்கள் நடந்து போன போது மார்க்கத்தில் ஒரு அழகான தோட்டம், சிறு காடு வந்தது. ரிஷ்யமூகாத்ச தர்மாத்மா கிஷ்கிந்தாம் லக்ஷ்மணாக்கிரஜா ஜகாம சக சுக்ரீவா வாலி விக்ரம பாலித்தான். வாலியால் ஆளப்பட்ட கிஷ்கிந்தையை நோக்கி நடந்தார்கள். அப்போது அக்ரதஸ்து யயௌ தஸ்ய ராகவஸ்ய மகாத்மனஹ சுக்ரீவ சம்ஹத கிரீவஹ லக்ஷ்மணஸ்ய மகாபலஹ பிருஷ்டதோ ஹனுமான் வீரஹ நலோ நீலஸ்ய வீர்யவான் தாரஸ்தைவ மகாதேஜாஹ ஹரி யூதப யூதப. யாரெல்லாம் நடந்து போனார்கள்னு பட்டியல் கூறுகிறார். முன்னால் சுக்ரீவன், அடுத்து ஹனுமான், நலன், நீலன்,
அத்தாரன் இவர்கள் ஐவர் தான் நடந்து போகிறார்கள். ஏற்கனவே பார்த்தோம் சுக்ரீவனோட சேர்த்து ஐந்து பேர் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அது போலத்தான் இப்ப அந்த அஞ்சு பேரும் நடக்க அருகே ராமனும் லக்ஷ்மணனும் சென்றார்கள். தே வீக்ஷமானா விரக்ஷாம்ச்ச புஷ்ப பாராவலம்பின பிரசன்னாம்புவஹ்சைவ சரிதஹ சாகர சங்கமாக ஆச்சரியமான சிறு சிறு குளங்கள், பொன் ஸ்வரணத்த ஒத்த தண்ணீர், பொற்சாமரகள், நீண்டு வளர்ந்திருக்கும் மரங்கள், இயற்கை எழில் கொஞ்சும் வனம். ராமன் கேட்கிறார், இது என்ன இடம் சுக்ரீவா? இதை போல் இதுவரை நாம் பார்த்ததே இல்லையே. பம்பா சரோவரத்தை விட இன்னும் அழகாக இருக்கிறது. அத்த சப்தஜனா நாம முனைய சம்சித விரதாக சப்தை வாசன்னத சீர்ஷாக நியதம் ஜலசாயினக சப்தராத்திரே கிருதாகாராக வாயுநாச்சல வாசினக திவம் வருஷசதை வியாத்தாக சப்தபிஸ்த கலையவராக. அப்போதுதான் சப்த ஜனங்களை பற்றி சுக்ரீவன் கூறுகிறான். இந்த வனம் சப்த ரிஷிகள், அதாவது சப்த ரிஷிகள்னா நாம் ஏற்கனவே பிரம்மாவிடத்திலிருந்து தோன்றின சப்த ரிஷிகளை பற்றி அல்ல, அது ஏற்கனவே கூறியிருக்கிறேன். இங்கு சப்த ஜனங்கள் என்று பெயர் பெற்ற ஏழு ஜனங்கள் என்று பெயர் பெற்ற முனிவர்கள், அவர்கள் எல்லாம் தீட்சை விரதம் எடுத்துக்கொண்டு 700 ஆண்டுகளுக்கு தவம் புரிந்தார்கள். சப்தை வாசன் நதசீர்ஷா தலைகள் தொங்கிக் கொண்டு தவம், நியதம் ஜலசாயினா தண்ணீரிலேயே படுத்தும் குடித்துக் கொண்டும் தவம், சப்தராத்திரே கிருதாராக ஏழு ராத்திரிக்கு ஒரு தடவை தான் உணவு, அப்படின்னா 7 நாள் 7 ராத்திரிக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவார்கள். அப்படி திவம் வருஷசதை வியாத்தாக சப்தவிஸ்த கலையவராக இவர்கள் 700 ஆண்டுகளுக்கு தவம் புரிந்த இடம். தேஷாமே தத் பிரபாவேண துருவ பிராகார சம்பிருத்தம் ஆசிரதம் சுதுராதர்ஷம் அபிசேந்திரை சுராசுரைகி. அவர்களுடைய ஆசிரமம் இது. இப்பவும் சுரர்கள் அசுரர்கள் ஒத்தரும் உள்ள நுழைய முடியாது. புனிதத்தன்மை துளியும் கெடாத ஆசிரமம். இந்த இடத்துல போய் வணங்கி போறாமா? அந்த குகைக்குள் தான் அவர்கள் இருந்து தவம் புரிந்தார்கள் என்று சுக்ரீவன் வழிகாட்ட ராமனும் லக்ஷ்மணனும் போய் அங்கு வணங்கி கொள்கிறார்கள். குரு பிரணாமம் தர்மாத்மம் தேஷாம் உத்திஷ்ய ராகவ லக்ஷ்மணேன சஹ பிராத்ரா பிரயத சம்பதாஞ்சலி பிரணமந்திகியே தேஷாம் ரிஷீனாம் பாவித்தாத்மனாம். இந்த ரிஷிகளை ஏழு முனிவர்களை யார் வணங்குகிறார்களோ ந தேஷாம் அசுபம் கெஞ்சது சரீரே ராம வித்யதே. ராம, அவர்களுக்கு உடலில் ஒரு தீங்கும் நேராது, ஆரோக்கியத்துக்கு குறவே இருக்காது. ததோ ராம சஹ பிராத்ரா லக்ஷ்மணேன கிருதாஞ்சலிகி சமுத்திஷ்ய மகாத்மான தான் ரிஷீன் அபியவாதயது. கைகளை கூப்பி அந்த ஏழு ரிஷிகளையும் நினைத்து அவர்கள் நமக்கு அனைத்து நன்மைகளையும் ஏற்படுத்தட்டும், இந்த இடத்தின் புனிதத்தன்மை கெடாமல் பாதுகாக்கட்டும், லோக க்ஷேமார்த்தமா அவர்கள் செய்த தவம் இருக்கட்டும் என்று ராமன் வேண்டிக் கொண்டான். தேகத்வா தூரமத்வானம் தஸ்மாத் சப்தஜனாசிரமாது. சப்த ஜனங்களுடைய ஆசிரமத்தை கடந்து சிறிதூரம் நடந்தார்கள். ததுருஷிஸ்தாம் துராதர்ஷாம் கிஷ்கிந்தாம் வாலிபாலிதாம் உள்ளே புக முடியாத தகர்க்க முடியாத கிஷ்கிந்தை கோட்டையை வாலியால் பரிபாலிக்கப்பட்ட கோட்டையை கண்டார்கள். ததஸ்து ராமா ராம அனுஜ ராம வானராக பிரகிருஹ்ய சஸ்திரான் நிதிதோக்ர தேஜசா புரீம் சுரேஷாது மபஜீத்ய பாலிதாம் வதாய சத்ரோ புனராகமஸ்திக. உடனே ராமனும் லக்ஷ்மணனும் ஓரிடத்தில் மறைந்து நிற்க நேரே வாலி புறப்பட்டு போனான். அப்போ வாலியினுடைய இடத்துக்குள் சுக்ரீவன் செல்கிறான். ஆனால் ராமன் அந்த இடத்தில் இல்லாமல் தள்ளி மறைந்து நிற்கிறார். இன்னைக்கு அதே போலத்தான், ராமன் மறைஞ்சிருந்த இடம் வேறே, வாலிக்கு சண்டை போடுறதுக்காக அழைக்க போன இடம் வேறே, அவனை வெளியில கூட்டின் வந்து சண்டை போட்ட இடம் வேறே. இன்னைக்கும் கிழக்கிந்தேரே எல்லா இடத்தையும் நாம சேவிச்சுக்கலாம். இனி அடுத்த சர்க்கம் 14வது சர்க்கம் சுக்ரீவனுடைய கர்ஜனை. வாலி போய் அறை கூவுகிறான், வாலி வெளியில வரணும். சுக்ரீவன் கூப்பிடுகிறார், அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்றார். சர்வேதே தரிதங்கத்வா கிஷ்கிந்தாம் வாலின புரியும் விரக்ஷைர் ஆத்மானம் ஆவிருத்திய வெதிஷ்டன் கஹனே வனே. ரொம்ப அடர்ந்த காடு, காட்டை தாண்டி கிஷ்கிந்த பட்டணத்துக்கு போனார்கள். வாசல் நின்று கொண்டு சுக்ரீவன் கூவுகிறான். ததஸ்து நினதம் கோரம் கிருத்வா யுத்தாய சாக்வயது பரிவாரை பரிவிருதஹ நதைஹி நாதை பிந்தன் நிவாம்பரம். இவன் கூவின கூவலில் ஆகாசத்தை போய் இடித்து ஆகாசம் இழுந்து இடிஞ்சு விழுந்துடுமோ என்கிற அளவுக்கு சுக்ரீவன் சத்தமிட்டான். உள்ள இனி வாலியால் படுக்க முடியவில்லை. திருஷ்டுவா ராமம் கிரியாதக்ஷம் சுக்ரீவோ வாக்கியம் அப்ரவீத் ஹரி வாகுரையா வியாப்தாம் ததா காஞ்சன பூஷணாம். அங்கிருந்து சுக்ரீவன் கூறுகிறான், தமா
உன் காது கேட்கிறதா? நான் இருப்பது தெரிகிறதா? வாலியை கூப்பிட்டு விட்டேன். இப்போது தன் காஞ்சன மாலை அணிந்து கொண்டு வாலி வெளியே வருவான். நன்கு கண்டுகொள், நான் யுத்தம் செய்கிறேன். இந்த முறை தப்பாதே. அம்பை விடு, வாலியை அழி. சுக்ரீவ குருதம் சப்தம் நிஷ்பத்தியதேன வானரா ஜிதாகாசி ஜயஸ்லாகி த்வயாச்ச அதர்ஷித புராத் ஜானன்னஸ்து ஜானந்தஸ்து ஸ்வகம் வீர்யத் ஸ்திரீ சமக்ஷம் விசேஷதா சது ராமவச ஸ்ருத்வா சுக்ரீவோ ஹேம பிங்களா ததஸ்ஸ ஜீமூத கிருத பிரணாதா நாதம் க்ஷமும் ச த்வரயா பிரதீதா சூர்யாத்மஜா சௌர்ய விவிருத்த தேஜா சரிப்பதிர்வா நிலசச்ச ஊர்மிகி. உடனே சூரியனுடைய மைந்தனான சுக்ரீவன், இங்கே சூரியகுமாரன் சுக்ரீவன், இந்திரகுமாரன் வாலி. அப்ப ராமாயணத்தின் போது இந்திரனுடைய மகனான வாலியோடைய பகை, சூரியனுடைய மகனான சுக்ரீவனுடைய நட்பு. ஆனா நேர் அடுத்தது கிருஷ்ணாவதாரத்தின் போது இந்திரனுடைய மகனான அர்ஜுனனுடைய நட்பு, சூரியனுடைய மகனான கர்ணனுடைய பகை. இது இப்படி அடுத்த அவதாரத்தில் மாறுபட்டிருந்தது. இனி அடுத்த சர்க்கத்தை அடைகிறோம். 15வது சர்க்கம். அததஸ்ய நிநாதம் தம் சுக்ரீவஸ்ய மகாத்மனா சுஷ்ராவாந்த புரகதா வாலி பிராது அமர்ஷனா. இனி இந்த சுக்ரீவனுடைய அறைகூலை கேட்டுக்கொண்டு உள்ளே முடங்க முடியாது. வேகமாக சிங்கத்தை போல கர்ஜித்துக் கொண்டு வாலி எழுந்தான். ஆனால் தாரை தடுத்தாள். வேண்டாம் நாதா, போக வேண்டாம். யாரையோ அவன் கூட கூட்டி வந்திருக்கிறான். நாம் ஒற்றர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். தசரதனுடைய குமாரர்களான ராமனையும் லக்ஷ்மணனையும் தன்னோட சேர்த்து கொண்டிருக்கிறான் சுக்ரீவன். அவர்கள் தைரியத்தில் தான் நம் பட்டணத்தில் வந்து கூவுகிறான். இப்போது போவது உச்சிதம் அல்ல. நிதானப்படுவோம். தெரிந்து கொண்டு நாளை போவோம். ராமலக்ஷ்மணர்களையும் சந்திப்போம். அவசரப்படாதேன்னு நாதனை தடுத்தாள். ஆனால் வாலி கேட்பதாக இல்லை. தம்து தாரா பரிஸ்வஜ்ய ஸ்னேகா தரிசித சௌஹிருதா உவாச்ச ஸ்திரஸ்த சம்பிராந்தா ஹிதோதர்க்க நிதம்பச்சா சாது குரோதமெமம் வீர. ஏ வீரனே வாலி, கோபப்படாதே. கோபத்தை அடக்கு, சமாதானப்படு. வீரத்தே சத்ருபாகுல்யம் பங்குதாவான வித்யதே. பயந்து ஓடின ஒருத்தன் இவ்வளவு சீக்கிரத்தில் திரும்பி வருகிறான் என்றால் ரகசியம் என்னான்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அவசரப்படக்கூடாது. நான் கேள்விப்பட்டவரை ராமன் மிகவும் பராக்கிரமம் உடையவன். அங்கே சதே பிராதுர்கி விக்யாதா சகாயோ ரணகர்மணி ராமஹா பரபலாவர்தி யுகாந்தாக்னிர்வோத்திதா நிவாசவிருட்ச சாதூனாம் ஆபன்னானாம் பராகதி ஆர்த்தானாம் சம்சரயச்சைவ யசசச்ச ஏகபாஜனம் நிவாசவிருட்ச சாதூனாம். ராமனை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். சாதுக்கள் பக்தர்கள் அனைவருக்கும் ஒரே இருப்பிடம். அவன்தான் மரம் போன்று பறவைகளுக்கு நிழல் கொடுப்பவன். ஆபன்னானாம் பராகதி ஆபத்தில் இருப்பவர்களுக்கு ஒரே புகழ். ஆர்த்தானாம் சம்சரயச்செய்வ அவனை அடைய வேண்டும் துடிப்பிருப்பவர்களுக்கு அவனே தன்னை கொடுக்கிறான். யசசச்ச ஏகபாஜனம் உலகத்தில் வீரம் தீரம் பராக்கிரம் சௌலபியம் போன்ற புகழ். இந்த புகழுக்கெல்லாம் ஒரே இருப்பிடம். இவ்வளவு நல்லவனாக ராமனை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த ராமனோடு தான் இவன் வந்திருக்க வேண்டும். தொண்டரடி புலியாழ்வார் ஒரு பாடலில் காவலில் புலனை வைத்து கரிதன்னை கடக்க பாய்ந்து நாவலில் துழுதருகின்றோம் நமந்தமர் தலகள் மீதே. இனி எனக்கு கவலை இல்லை. இது நாள் வரை யமனையும் அவன் தொண்டர்களையும் கண்டு நெழுங்கி கொண்டிருந்தேன். ஆனால் இப்ப பெருமானுடைய திருநாமத்தை பற்றிவிட்டேன். நின் நாமம் கற்ற ஆவலி புடமகண்டாய் அரங்கமான அருளானே, உன் நாமத்தை அண்டை கொண்டேன், நாமத்தை சேர்த்து கொண்டேன். இனி கவலை இல்லை. யமன் துவாரத்தில் நின்று அறை கூவேன். யமவட்டர்களின் தலையில் காலிட்டு நடப்பேன். இது தொண்டரடி பொழியாழ்வார் சாதித்தார். நாமங்களை கூட்டு சேர்த்து கொண்ட பலம். ஆனா இங்கே நாமியை கூட்டு சேர்த்து கொண்ட பலம். ராம நாமத்தின் பலம் அங்கே, நாமத்தை உடைய நாமியான ராமனின் பலம் இங்கே. அங்க நாமத்தோட கூட்டு சேர்ந்தார் தொண்டரடி பொழியாழ்வார். யமன் தலையில காலை வச்சு நடக்கிறேங்கிறார். இங்க ராமனோடையே கூட்டு சேர்ந்தான் சுக்ரீவன். வாலியை ஜெயித்து விடுகிறேன்னு கூறினான். இவன் அறைகூவலை கேட்டு வாலி புறப்பட்டான். தடுத்து பார்த்தாள், நிற்கவில்லை. அகம் திதே க்ஷமம் மன்னே தேன ராமேண சௌஹிருதம் சுக்ரீவேணச சம்பிரீதிம் வைரமுத்ஸ்ருஜ்ய தூரதா லாலனியோஹி தே பிராதா யவியானேஷ வானரா. அவன் நல்ல தம்பிதானே, ஒரு இடத்துல சமர்ப்பித்தான் அல்லவா, பின் ஏன் கோபப்படுகிறாய்? வேண்டாம் என்று சொல்லி பார்த்தாள். ஆனால் வாலி கேட்கவில்லை. சண்டைக்கு வருகிறான். என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். தற்போது நீடாமங்கலத்தில் இருக்கும் வீர ஆஞ்சநேய சுவாமி அவரிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு புறப்படுவோம். ஒரு அறிவிப்பு. நவராத்திரியை முன்னிட்டு கும்பகோணம் சாரங்கபாணி கோயிலில் அடியனுடைய உபன்யாசம் அக்டோபர் மாதம் 8, 9, 10
ஆகிய தேதிகளில் மாலை 6:30 மணி அளவில் உபன்யாசம் நடைபெறும். ஆறாவமுதம், அமுதில் வரும் பெண்ணமுது, இராமானுஷன் எனக்கு ஆரமுது என்கிற மூன்று தலைப்பு. அவசியம் கும்பகோணம் வாழ் பக்தர்கள் கலந்து கொண்டு உபன்யாசத்தையும் கேட்டு கோமலவல்லி தாயார் சாரங்கபாணி பெருமான் அனுகிரகத்தையும் பெற வேண்டுகிறேன். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின்